ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினிஃபேக்ஸ் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் பல அமானுஷங்கள் நிறைஞ்ச ஒரு பேய் கதையை தான் பார்க்க போகிறோம். பேய்னு சொன்னதும் பாலடைஞ்சு பங்களா வரும், மேலேருந்து பேய் குதிக்கணும் தான் நினச்சிங்க, அதுதான் இல்லை. இந்த வீடியோவில் சபிக்கப்பட்ட மேரி செலஸ்டிங்கிற கப்பலும் அது உள்ளே இருக்கிற மர்மங்கள் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். December 4, 1872 அட்லாண்டிக் ஓஷனில் ஒரு கப்பல் போயிட்டு இருந்துச்சு. அப்போது நடுக்கடலில் ஒரு கப்பல் நின்றுட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. உடனே இந்த கப்பலோட கேப்டன் மோர்ஹவுஸ் அந்த கப்பலில் என்ன இருக்குன்னு செக் பண்ண சொல்லி தன்னோட க்ரூவுக்கு ஆர்டர் பண்ணுறாரு. ஸோ அந்த க்ரூ மெம்பர்ஸும் சின்ன போட்டில் போய் அந்த கப்பலை செக் பண்ணுறாங்க. உள்ளே யாருமே இல்லை. ஸோ கேப்டன் மோர்ஹவுஸ் உள்ளே வந்து பார்க்குறாரு. அப்போ தான் இந்த கப்பல் மேரி செலஸ்டேங்கிறது தெரிய வருது. இந்த கப்பல் 1 மந்த்துக்கு முன்னாடி நியூயார்க்லேருந்து இட்டாலி நோக்கி போயிட்டு இருந்துச்சு. இதில் 1700 பேரல் பியூர் ஆல்கஹால் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இதோட ஒர்த் அப்போவே $47. இந்த கப்பலில் கேப்டன் பெஞ்சமின் பிரிக்ஸ், அவரோட ஒய்ஃப், அவரோட 2 வயசு பொண்ணு, அப்புறம் 7 க்ரூ மெம்பர்ஸ்னு மொத்தம் 10 பேர் பயணம் செஞ்சுட்டு இருந்தாங்க. நடுவழியில் நின்றுட்டு இருக்கிற கப்பலில் யாருமே இல்லை. கப்பல் உள்ள எந்த பொருளும் திருடு போகலை. 1700 ஆல்கஹால் பேரல்ஸில் 8 பேரல்ஸ் மட்டும் காலி பண்ணப்பட்டிருந்துச்சு. கிச்சனில் உணவு சமைக்கப்பட்டிருந்துச்சு. கப்பலில் இருந்த லைஃப் போட் மட்டும் காணாமல் போயிருந்துச்சு. அந்த 10 பேரும் என்ன ஆனாங்க, எங்கே போனாங்கன்னு யாருக்குமே தெரியல. மரைன் லா படி நடுக்கடலில் ஆலை இல்லாத கப்பல் யாராவது கண்டுபிடிச்சா அவங்களுக்கு தான் அந்த கப்பல் சொந்தம். ஸோ கேப்டன் மோர்ஹவுஸ் மேரி செலஸ்டே கப்பலை எடுத்துகிட்டு வராரு. எப்படியும் அந்த கப்பலில் இருக்கிற ஆல்கஹாலாக இன்ஷூர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எனக்கு தான் வரும்னு கோர்ட்டில் சொன்னார் மோர்ஹவுஸ். பட் மோர்ஹவுஸ் மேலே கோர்ட்டுக்கு சந்தேகம் வந்தது. காரணம், மேரி செலஸ்டே கேப்டன் பிரிக்ஸும் மோர்ஹவுஸும் நல்ல நண்பர்கள். ஸோ பணத்துக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுறாங்கன்னு கோர்ட் நினச்சாங்க. அப்புறம் விசாரணைக்கு பிறகு மோர்ஹவுஸ் கோர்ட்டில் இன்னசென்ட்னு அறிவிக்கப்பட்டார். இவ்வளோ காஸ்ட்லியான குட்ஸை நடுக்கடலை விட்டுட்டு போக என்ன காரணம், அவங்க அப்படி எங்கே போனாங்கன்னு யாருக்குமே தெரியல. பலர் இது பேய்களோட வேலைன்னு சொன்னாங்க. காரணம், மேரி செலஸ்டேயோட பாஸ்ட். இந்த கப்பலோட உண்மையான நேம் அமேசான். 1861 கட்டப்பட்ட இந்த கப்பலோட ஃபர்ஸ்ட் ஜேர்னியில் அந்த கப்பலோட ஓனர் தான் கேப்டனாக இருந்தார். ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண 8 நாளில் கேப்டன் நோய் வந்து இறந்து போயிட்டாரு. ஸோ அவரோட பேய் இந்த கப்பலில் இருக்குன்னு நம்பப்படுது. இதுக்கப்புறம் இந்த கப்பல் வேற ஒருத்தரால் வாங்கப்பட்டது. 1 இயரில் கடலில் ஆக்சிடென்ட் ஆகி டேமேஜ் ஆனது. அப்புறம் இந்த கப்பலை வாங்கினவருக்கு பெரிய லாஸ். இப்படி இந்த கப்பலை வாங்குறவங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கெட்டது நடந்துட்டே இருந்தது. இதனால இந்த கப்பல் சபிக்கப்பட்ட கப்பல்னு பேர் வாங்கப்பட்டது. 11 வருஷத்தில் 19 பேர் இந்த கப்பலை வித்திருக்காங்க. 20வது ஆளாக கேப்டன் பிரிக்ஸ் இந்த கப்பலை வாங்கி தங்களோட முதல் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணப்போ குடும்பத்தோட காணாமல் போயிட்டாரு. அவங்களுக்கு அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு இன்னும் வர மர்மமாகவே தான் இருக்கு. சிலர் புயலில் சிக்கி இறந்து போயிருக்கலான்னு சொன்னாங்க. பட் கப்பலுக்கு எந்த சேதமும் இல்லை. ஸோ அது உண்மையாக இருக்காது. சிலர் கடல் கொள்ளையர்கள் வேலைன்னு சொன்னாங்க. பட் கப்பலில் உள்ள ஆல்கஹால் அப்படியே தான் இருந்தது. ஸோ அதுவும் உண்மை கிடையாது. சிலர் அட்லாண்டிக் கடலில் இருக்கிற மான்ஸ்டர் அவங்கள சாப்பிட்டுட்டுனும், சிலர் ஏலியன்ஸ் வேலைன்னு பல தியரி சொல்கிறாங்க. பட் எதுக்குமே சரியான ஆதாரங்கள் இல்லை. 150 வருஷம் ஆகியும் இன்னும் இது மர்மமாகவே தான் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த 10 பேருக்கும் என்ன ஆயிருக்கும், நடுக்கடலில் தப்பிச்சு போக காரணம் என்ன, அப்படி தப்பிச்சு எங்கே போனாங்க, தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மினிஃபேக்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.